பார்க்க பளிச்சுன்னு சிவப்பா அழகா இருப்பாங்க இப்படி ஒரு கலரான்னு தோணும் ஆனா அவங்க முழங்கை கருப்பா இருக்கும் உடல் முழுவதும் வெளுப்பா இருக்க இந்த முழங்கை முழங்கால் மட்டும் கருப்பாக என்ன காரணம் குழந்தையாக இருந்தப்போ முழங்கால்ல நடந்திருப்போம் அப்புறம் உட்காரும் போது முழங்கைய ஊன்றி உட்காருவோம் படிக்கிற காலத்துல டேபிள் மீது முழங்கையை ஊண்டி வைத்திருப்போம் இப்படியாக பல வாரம் முழங்கை முழங்காலை பயன்படுத்தியதால் அந்த பகுதிகள் கருப்பாகவும் சற்று கடினமான சிரமமாகவும் மாறியிருக்கும் அதை இப்போ எப்படி சரி செய்வது முழங்காலை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் முழங்கை முழங்கால் இரண்டையுமே வெளுப்பாக்க ஒரு எலுமிச்சை பல சாறு பிழிந்து முழங்கை முழங்கால்களில் நன்கு தேயுங்கள் உலர உலர மீண்டும் மீண்டும் தேய்த்து விடுங்கள் கடைசியில் அதன் தோலை கொண்டும் தேயுங்கள் பின்னர் சற்று நேரத்தில் அந்த இடத்தை சுத்தமாக கழுவி விடுங்கள் இதை வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை செய்யுங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயை லேசாக சூடாக்கி முழங்கை முழங்கால்களில் நன்கு அழுத்தி தேய்க்க வேண்டும் பின்னர் சோப்பு போட்டு மிதமான சூடுள்ள வெந்நீரினால் தேய்த்து கழுவ வேண்டும் இவ்வாறு வாரம் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் செய்ய வேண்டும் மேற்சொன்ன இரண்டு முறைகளில் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செய்து வந்தாலே விரைவில் முழங்கை முழங்கால் வெளுப்படைந்து அழகுடன் முளிரலாம் மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ